ஏயுறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உழமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராஜ் மகேஷையர் காலையில் கரெக்டாக பார்த்துட்டேன்னா ஒரு ஒம்போதரை மணியிலிருந்து சாயந்தரம் ஆறு ஆறரை வரைக்கும் நிறையா கால்ஸ் சார் உங்களுது எப்போவுமே பிஸியாகவே இருக்குது சார் அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டேன்னா அந்த திருமண பதிவு இயக்க பேர் பண்ணுறா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இலவசம் பதிவு வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடுவோம் அதனால் நிறையா பேர் இதுக்கு வந்து பதிவு பண்ணிட்டுருக்கா ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுறது அதுக்குன்னு ஒரு டீமே ரொம்ப அழகாக எடுத்து வேலை செய்கிறவா இருந்துன்னு இருக்காங்க மற்ற நம்பருக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணீங்க திருமண பதிவுக்காக பேசினீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி அவங்க அந்த செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைனுக்கு தான் ஃபோன் பண்ண சொல்லுவாள் அதனால் அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்னா நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபைவ் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இப்போதான் தெரியறது பார்த்த நம்ம நபர்கள் வந்து வெளிநாட்டில் யூஎஸில் எத்தனை பேர் இருக்கா அப்பா நிறையா பேர் யூஎஸில் வந்து வேலை செய்கிறவா இருந்துட்டுருக்கா யூரோப் கண்ட்ரீஸில் நிறையா பேர் வேலை செய்கிறவா பெண்கள் ஆண்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் நம்ம நபர்கள் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க சார் இந்த ஜார்ஜியாவில் ஒர்க் பண்ணுறாங்க சார் ரஷ்யாவில் ஒர்க் பண்ணுறாங்க சார் என் பையன் வந்து இங்கே ஒர்க் பண்ணின்னு இருக்கான் அவனுக்கு வந்து பொண்ணு என் பொண்ணு வந்து இங்கே ஒர்க் பண்ணின்னு இருக்கா எனக்கு வந்து பெற்றவங்களுடைய துடிப்பு பார்க்கும்போது அப்பா 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 சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் போதும் சார் கல்யாணம் வரன் மட்டும் கிடச்சா போதும் அப்படி பேச பேச கண்ணில் தண்ணி விடுறான் அதுவும் நேரில் சந்திக்கிறவா நான் இப்போ பெங்களூரில் அப்பாயின்மெண்ட்டு பார்க்கும் பொழுது ஏ பேச முடியல வாழ்க்கை அப்படியே கண்ணில் ஜலம் கண்ணில் தண்ணி தான் சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் போதும் சார் அப்படின்னா கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் ஒருத்தங்க சொல்கிறாங்க சார் என் வாழ்க்கை ரொம்ப அதாவது சொல்ல முடியாத நிலமைன்னு சொல்கிறதுக்குள்ளே அப்படியே வாய் கட 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 கடனு அவங்களுக்கு அப்படியே தேம்பு அப்படின்னு தேம்புறான் அவங்க தேம்பி அழுது இன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணுற அளவுக்கு கடவுள் கொடுத்துருக்க உண்மையாகவே தொழிலுக்கு தனியாக ஒரு இடத்தை அவர் நிர்ணயிச்சுட்டான் பெரிய சந்தோஷம் சார் எது ஒரு கடை போட்டுட்டாங்க சார் வியாபாரம் சுத்தமாக இல்லை எவ்வளோ வருத்தம் தெரியுமா என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிற என்னை பார்த்து அங்கேருந்து பார்த்து கிண்டல் அடிக்கிற அந்த அந்த இது பண்ணும்போது அந்த அவங்களோட கடையில் அந்த சத்தம் போடுறது எங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது காலையில் எங்கள் கடைக்கு நாங்கள் போய் திறக்கிறத ரொம்ப கூனி குறுகிறோம் சார் இப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் மாற்றங்கள் யார் மாற்றத்தை கொடுக்குறா அந்தந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் போய் வழிபட்டாலே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து இருந்தே தீரணும் சங்கல்பம் எடுத்துக்கணும் சங்கல்பங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அதை இதில் பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருதோடும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை போராடம் பின்பு உத்திராடம் இன்றைய திதி மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகேஷன் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சரி இன்றைய நாள் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பட் விரயம் லாபகரமான விரயம் தொழிலில் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுக்கிற ஆஃபீஸ் எடுத்தால் அதுக்கு என்ன பண்ணணும் டேபிள் அட்வான்ஸ் லைட் ஏசி ஃபேன் பென்சில் பேனா நோட்டு ஃபோனு சிம் கார்டு அதுக்கப்புறம் அந்த சுவாமி படம் விளக்கு தீபம் கற்பூரம் எல்லாத்தையும் வாங்குகிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு முதலீடு மாதிரி ஒரு விரயங்கள் ஒரு முதலீடு மாதிரி அதை மாதிரி நிறையா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அந்த விரயம் தொழில் ரீதியான விரயம் தொழில் ரீதியான விரயங்கள் பின்னாடி அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்ப ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நதி குளம் இந்த இடங்களில் போகும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீர் சம்மந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்குது சில பேருக்கு மூக்கடைச்சிருக்கு என்ன இதுல அப்படின்னு சொல்லிட்டு சரி இது பேசாமல் இந்த இதை எடுத்து பூசிடுவோம் தையில தடுத்து பூசிடுவோம்னு சொல்லி முக்கா பாட்டில் தையில தடுத்து பூசிடுவோம் ஐயோ கண்ணீரியிறதே தெரியாமல் பூசிட்டனே அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் ஹர்ட் பண்ணக்கூடாது ஸ்கின்னையோ அல்லது நம்ம உடம்பையோ ஹர்ட் பண்ணிக்கூடாது கொஞ்சோண்டு எதாக இருந்தாலும் லைட்டாக எடுத்து தடை வர்றது ரொம்ப நல்லது பாட்டி வைத்தியமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நிறையா சேனல்லலாம் இன்றைக்கி சொல்லியிருப்பா பாட்டி வைத்தியம் வேறு ரெண்டு துளசி எடுத்து அப்படி சாப்பிடு ஆவி பிடி போதும் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி கற்பூராதி தைலத்தை போட்டு ரெண்டு வெத்தலைய எடுத்துட்டு வச்சுக்கோ தலைவலி எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒன்றும் இருக்காது கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி பெரியவங்க சொன்ன சில விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டனா ரொம்ப பிரமாதம் தூள் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டெல்லாம் நல்ல முன்னேற்றம் சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் கொடுப்பார் கவலை வேண்டாம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் அப்படியே கோபம் வரும் பிகாஸ் சந்திரன் கூட ராகு சேரும் பொழுது ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒரு சில மன சஞ்சலம் ஒரு சில விஷயங்களில் உபாதைகள் சில நாள் ரொம்ப அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டுனா ஹர்ட் ஆகும் சில நேரம் முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டுருக்குறவா சரியான மருத்துவரை சரியான நபரை போய் அணுகி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களே அனுகூலியம் உண்டு போங்க எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியாகும் வீடு பார்த்துட்டு இருக்கிறோம் இடம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு கடை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆஃபீஸ் வைக்கணும்னு நினச்சிருக்கோம் இருக்கோம் தொழில் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கி சின்ன சின்ன தடங்கள் இருக்குது அதனால் உங்களுடைய தொழிலையோ வேலையோ கெடுத்துக்காதீங்க ஜாதகம் அப்படி இருக்குது ஏன்னா வேறு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இங்கே தடங்கள் பண்ணி விட்ரும் அப்போ அதுக்கு நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் அதை மட்டும் கெட்டியாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு நீங்கள் நிறையா பலன்கள்லாம் வேண்டாம் சக்சஸ் உண்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி உண்டு கவலை வேண்டாம் லாபம் உண்டு நீங்கள் அப்படியே இன்னைக்கு சுவாமியை கும்பிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நல்லது ஒரு சில விஷயங்களில் தடங்கள் நீங்கள் ஒன்று பேசுகிறேன் ஒரு கருத்து பேசுகிறில் எதிர்மறையான கருத்து சொல்லும்போது கேர்ஃபுல்லாக அப்படியே யோசித்து பேசணும் இவ்வாளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இது நல்ல சான்ஸை அப்படியே பயன்படுத்திக்கணும் இது கே இது இது வேண்டாம் இது ப்ராப்ளம் அப்படியே பின்னோக்கி போயிடணும் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸை பார்த்து கொண்டு சில வேலைகளை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ரொம்ப சிக்கன பிடிக்கக்கூடாது செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணுறது நல்லது கரண்ட் பில் கட்டுறது வீட்டு டேக்ஸ் கட்டுறது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது வேலை செய்கிறவாளுக்கு சம்பளம் கொடுக்கறது அதே போன்று ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி மறந்து போனதுக்கு திருப்பி அவளை கூப்பிட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா உங்களை என்ன இதுக்கு ஆசையாக கொடுக்க மாட்டேங்குது என்ன இப்படி கொடுப்பேல் கொடுத்திருப்பேல் ஆனால் மறந்து போனது அவள் தப்பாக நினைக்கக்கூடியதாக இருக்கும் அவள் அவசரம் புரியாமல் நீங்கள் செயல்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணல் வரும் கவனம் என்பது தேவை வேலை ஆட்கள்கிட்ட இன்றைய தினம் ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பா இறைவன் காப்பாற்றி விட்டுவிட்டா நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் கவனம் என்பதை தேவை வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் பிரயாணமாக அமையும் தொலைதூர கல்வி உங்களுக்கு வெற்றி கல்வியாக மாறும் இருந்து நான் வந்து தனியாக வீடு பார்த்து பேசாமல் வைக்கலான்ட்டு இருக்கேன் ப பையனை ஹாஸ்டலில் சரியாக சாப்பாடு கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரில அது வந்து அவனுக்கு இன்னும் ஒன்றும் பிடிக்கல அப்போ விஷமாக அவள் அம்மா போய் கூட இருக்கலான்ட்டு இருக்கேன் இப்படி இருந்தால் சார் நல்லா படிப்பானா சார் என்ன என்ன நீங்கள் ஜாதகம் பார்த்து அதாவது சொல்லுங்கன்னு சொல்கிறோம் கடகராசியை வச்சே சொல்கிறேன் தாராளமாக வீடு மாற்றலாம் கிழக்கு வடக்கை பார்த்து மாற்றி போகிறது அம்மா கூட இருந்துக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும் சில நேரங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காத குழந்தைகள் இருந்தால் கேட்கறது நல்லது அஷ்டம சனி சில நேரம் கேட்க விடாமல் இருக்கும் சனி பகவான் வேற மாறி வரர் ஏழாம் இடத்துல இருந்த பொழுது உபாதைகள் இருக்கும் எட்டில் போகும்போது இன்னொரு உபாதை இருக்கும் ஆக ரெண்டும் ஒரே வீடு தான் சனி பகவானுடைய வீடு தான் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் சிம்மராசி நேர்களுக்கு அனுகூல்யம் உண்டுங்க நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான இருக்கும் ஆனால் மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி பிரயாணத்தை செய்வது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை இருக்கிறது கல் அதே மாதிரி வழுக்கிற இடம் பாசம் பிடித்த இடம் இது ஆகாதுன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்றது இது வயிற்றுக்கு ஆகாது எனக்கு இது இருக்குது அலர்ஜி இருந்தாலும் உங்களுக்காக சாப்பிட்றேன் அது வேண்டவே வேண்டாம் இவாளுக்காக அவாளுக்காகன்றதை தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் கோவித்து கொள்வதோ பேச்சில் சங்கடப்படுவதோ இவா என்னை இப்படி சொல்லிவிட்டா அவ என்ன அப்படி சொல்லிவிட்டான்னு விட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுடைய கிரகநிலை அப்படி காரணமாக இருக்குது ரெண்டு மூணு நாள் கழித்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியான வருத்தங்கள் இருந்தால் அது விட்டு பிடிங்கும் சரியாயிடும் அமைதி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுத்தல் வாங்கிறதுல கவனம் தேவை இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கண்ணிராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு கூடிவரும் பணவரவுகள் தேடிவரும் அன்பானவா உற்றார் உறவினர் பேசாதவா திரும்பி பேசுவா அனுகூலியம் உண்டு சொந்த பந்தங்கள் உதவிகளாக இருக்கும் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் உங்ககிட்ட கேட்டு 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 ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவா பரவாயில்ல நமக்கு மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் புதிய தொழில் பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்கும் லாபம் சம்பாதிச்சு நீங்களும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் துளாராசி நண்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரும் அனுகூலியமான நாளாக இன்றைய தினம் உண்டு சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உற்றார் உணர்வு உங்களுக்கு உதவி செய்வாங்க இடம் வீடு வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அதே மாதிரி கல் சம்பந்தமாக குவாரி சம்மந்தமாக கட்டிடம் சம்மந்தமான இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிராப் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸ் போட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கான் அழகு கலை சார்ந்து சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஆயில் எண்ணெய் கடை வச்சுருக்கவங்க அரிசி கடை வச்சுருக்கோம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க தோட்டம் வச்சுட்டு இருக்கவங்க மார்க்கெட்டில் ஒர்க் இருக்கோம் பூக்கடை வச்சுட்டுருக்கவங்க கோயில் சார்ந்த இடங்களில் ஏன்னா துளாராசியை குரு பகவான் பார்க்குறார் கோயில் சார்ந்த இடங்களில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் ராசி நேர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்காக நீ ஏதேனும் ஒரு எடுத்து சில காரியங்களை பண்ணுவேன் அவளுடைய உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மன உபாதைகளாக இருந்து கொண்டிருக்கும் சில நேரங்கள் என்னதான் சரி பண்ணாலும் சரியாக மாட்டேங்கிதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆஸ்பத்திரியும் வீடுமா ஆஸ்பத்திரியும் வீடுமா இப்படி கிளினிக்கும் வீடுமா நான் எத்தனை நாள் போயின்னு இருக்கிறது எனக்கு தெரியலங்கிற அப்பப்போ வருத்தங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் படிப்பில் கவனம் செலுத்துங்க இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும் சில உற்றார் உறவினருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சிலது அப்படியே குணமான மாதிரி இருக்கும் திருப்பி சீரியஸான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நேர்களுக்கு வீடு இடம் பொருள் வாகனங்கள் உண்டான பேச்சுவார்த்தைகள் நூறு சதவீதம் நடக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பூர்வீக சொத்து லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்காம விடாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த தினம் உண்டு இடம் போய் பார்க்குறது வீடு போய் பார்க்குறது சார் காசு இல்லையே சார் கவலைப்படாதீங்க வரும் நீங்கள் போய் அப்படி போய் நாலு இடங்களை பார்த்து கொண்டு வாங்க புது ஐடியா பிறக்கும் அதற்குண்டான ஏற்பாடுகள் இயற்கை பஞ்சபூதம் உங்களுக்கு உதவி செய்யும் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் சில அதை பற்றி குறை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படின்னு பெற்றவாளை பற்றி குறை சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது அவங்க என்ன உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கா பேச்சு நல்ல செயல் நல்ல புத்தி நல்ல எண்ணம் நல்ல படிப்பு இது போதும் சம்பாதிக்கிற நம்ம சம்பாதிச்சுக்கலாம் கவலைப்பட வேண்டாம் கடைகள் வச்சுட்டுருக்கிறவா கொஞ்சம் விரயங்களில் போகும்போது அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் ராசி நேர்களை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயணமாக மாறும் தோட்டம் வச்சுட்டுருக்கிறவா இடம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு கோயில் கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கிறவா பரம்பரை அறங்காவலராக இருந்துட்டு கோயிலில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க கோயிலில் ஏதேனும் வகுப்புகள்லாம் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு ஆன்மீக பணிகள் ஆன்மீக சேவைகள் உளவார பணி எடுத்து பண்ணின்னு இருக்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறவங்க உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சொற்பொழிவாளராக இருந்துட்டுருக்கவங்க ஒரு கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க காலேஜ் ப்ரொஃபஸரிங் பிஹெச்டிக்கு கைடாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே போன்று பிரின்ஸ்பலாக இருந்தால் காலேஜ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதவு புதிய ஒரு உணவு சம்பந்தமான துறைகளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றி காரியானூல்யம் உண்டு கும்பாராசி நேர்களுக்கு சிறு விஷயங்கள்லேயும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அதே போன்று மற்ற இதர தொலைக்காட்சிகள் எல்லாம் பணியாற்றின் இருக்கா சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய பேச்சு பிறருக்கு பலத்தை தரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சைக்கிள் கடை வச்சுருக்கவா ஷோரூம் வச்சுருக்குறவங்க கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் கார் மாற்றணும் நினச்சிட்டுருக்கோம் வீட்டில் இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க உற்றார் உறவினர் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே அப்பப்போ சில நேரங்கள் சுகர் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்க உடம்பு ஆரோக்கியத்தை கவனம் என்பது தேவை மீன ராசி நேர்களை இன்றைக்கி உங்களுக்கு உண்டான நாள்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அனுகூலியம் உண்டு இரவு நேர பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கணும் மற்றபடி யாட்டியும் எந்த ரகசியம் சொல்லப்படாது நான் சொன்னால் கேட்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்ல தெரியுமா அட்டெல்லாம் யாட்டியும் சொல்லேன்னு டக்குன்னு இங்கே ரகசியத்தை சொல்லிடப்படாது இது அப்படியே அங்கே போயிடும் அதனால் ரகசியத்தை தவிர்த்து மற்ற யார்ட்டையும் சொல்லப்படாது அதுதான் உண்மை அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு அனுகூலியம் உண்டு வெளிநாடு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சித்த காரியங்கள் வெற்றி அனுகூலியம் சக்சஸ் உங்களுக்கு உண்டு சிறு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனசில் தோன்ற விஷயம் கண்டிப்பாக அது நடக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலியமாகும் இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கல்பம் அதாவது சங்கல்பம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறேன் சார் எப்படி சார் நான் வழிபாடு பண்ணும் தார தாரையாக தண்ணி ஊற்றுறது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து ஒன் விரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ள மனசில் இருக்கிற சங்கடத்தை எம்பெருமான் கிட்டே மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாது யாரும் இல்லை சார் எல்லாரும் இருக்கா இல்லை உண்மையாகவே கண்ணில் அப்படியே தாரையாக ஊற்றுறது நான் வேண்டத என்ன வேண்டதுன்னு தெரியல எல்லாத்தையும் வேண்டாம் ஒன்றும் நடக்கிறத மாதிரி தெரியலையே நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது மனசில் அப்படியே ஒரு பதட்டம் இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி நான் சொல்கிற ஆன்மீக தகவல் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் நீங்கள் ஏற்றுற வழிபாடு பார்க்குற விஷயங்கள் ஒரு கோயிலில் தீபத்தை ஏற்றி பிரதட்சணம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணி பாருங்கள் அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் நீங்கள் ஆண்டாள் கோயிலில் பார்த்துட்டோம்னா கிளி வச்சுன்னு இருப்பேன் அந்த கிளி காதில் பெருமாள்கிட்ட அம்பாள்கிட்ட போய் சொல்லுமா கிளி போய் காதில் சொல்கிறது அப்போது தூதுவராக கிளி வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த அச்சகர் பெருமக்கள் ரொம்ப அற்புதமாக நான் போயிட்டு வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு காரியம் எனக்கு நடந்தது ஒரு காரியம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு எப்படி சக்ஸஸ் ஆச்சு எப்படி அந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு கேட்டால் நான் இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணிவிட்டேன் உண்மையாகவே அது ஒரு பெரிய பலன்களை கொடுத்தது ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோன்னே சாமிகிட்ட அப்படி கட 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 கடகனால் எல்லாத்தையும் கொட்டி விட்றோம் அப்படி கொட்டப்படாது ஃபர்ஸ்ட்டு கோயிலில் நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணால் சுவாமி சொன்னியில் சுவாமியிட்ட அந்த தீபாராதனை காமிக்கும்போது இல்லை தீபம் ஏற்றும் பொழுது நம்ம வந்து மனசை ஆழ்நிலைக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் அப்படியே அந்த கிளி இருந்தது அந்த கிளி பார்த்து சுவாமிகிட்ட சொல்லும் அந்த அர்ச்சகர் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து கிளி வந்து சுவாமிகிட்ட சொல்கிறதுனா அந்த கிளி அம்பாவை பார்த்து கிளியை பார்த்து நான் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் உண்மையாகவே போயிட்டு வந்து அந்த காரியம் வந்து டக்குன்னு அந்த காரியம் நடந்தது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் குறிப்பாக ஆண்டாள் கோயிலுக்கு போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கிளி ஆண்டாள் வழிபாடு இதை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை செய்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி சுவாமியினுடைய வாகனத்துக்கு பக்கத்தில் நின்று வேண்டினா உடனே அந்த காரியம் நடந்துடுறது சுவாமி கோயிலில் போய் இப்போ கருாழ்வாள்கிட்ட போய் நீங்கள் நின்று வேண்டினா காரியம் நடந்துடுது ஆஞ்சநேயர்கிட்ட போய் வேணும்னா காரியம் நடந்துடுறது நந்திகிட்ட போய் வேணுன்னா நடந்துருது சிம்மத்துக்கிட்ட போய் நின்று வேண்டினால் கொடிமரத்துக்கிட்ட வேணா நடந்துடுறது இந்த காரியம் இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் திருமண வரன் நிறையா பேர் ஃபோன் பண்ணின்னு இருக்கேன் எல்லாத்துக்கும் நல்லபடியான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ இது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்கிறதுக்கு செவன் த்ரீ தான் திருமண தகவல்களை பதிவு பண்றதுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமையா இருக்கு நல்ல நாள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா விற்றுவேல்முருகனுக்கு